ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணகிரி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி குருமா எப்படி செய்யலாங்கிறது தான். வாங்க பார்க்கலாம். தக்காளி குருமா இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன், 2 இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறாங்க. அடுத்தது வந்து 2 டீஸ்பூன் தனியாத்தூள், அடுத்தது 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாமே இதை நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் மிக்சியில். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சுங்க. தேவையான அளவு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வதங்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டை கிராம்பு நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது வந்து இந்த இஞ்சி சேர்த்துடலாம். அடுத்தது இந்த சோம்பு சேர்த்துடலாம். அடுத்தது வந்து பூண்டு சேர்த்துடலாம். அடுத்தது வந்து இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. பாருங்க, நல்லா வந்து இப்போ வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்தது தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கும் போது நீங்கள் இந்த மிளகாத்தூள் சேர்த்துருங்க. அடுத்தது தனியாத்தூள் சேர்த்துடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இது வதங்கிறதுக்காக எப்பவுமே சொல்கிறது தான், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடுங்க. நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால நல்லா வதங்கிடும். இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு இதை ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்தது வந்து இதுலேயே தேங்காய் சேர்த்துடலாங்க. பாருங்க, இது நல்லா இப்போ வதங்கிருச்சு. இதை வந்து இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம இந்த மசாலா எல்லாமே போட்டு வதக்குறோம். இது இப்போ ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து அரைச்சி வச்சிடலாங்க. பாருங்க, இது நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போது கடாயை நல்லா காஞ்சாச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போது கடுகு சேர்த்துடலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போது அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போது நம்ம இதை அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ அடுத்தது நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் உப்பு சேர்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இப்போ கரெக்டாக இருக்குங்க. இந்த தக்காளி குருமா வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு தான் நல்லாயிருக்கும். ரைஸுக்கெல்லாம் சாப்பிட்றாதீங்க. இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்தாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம்.
வாங்க இப்போ நாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வந்திருக்குங்க தக்காளி குருமா. இது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் கிருஷ்ணகிரி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.